என் நேம் சரவணன். நான் சிஎஸ்கே ஃபேன் சொல்கிறோட சிஎஸ்கோட வெறியன். என்னுடைய 2 வருஷத்தோடைய ஏக்கம் எந்த மட்டும் கிடையாது. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். நான் நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு டிக்கெட் சென்னையோட ஹோம் மேட்ச் டிக்கெட் நான் தான் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வருஷத்தில் நிறைய இழப்பு, நிறைய துக்கங்கள். எவ்வளவோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து 2 வருஷம் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணோம். அதை தவிர்த்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவிலையும் நாங்கள் தான் சிஎஸ்கே ஃபேனு, சில செலிப்ரிட்டி வந்து போஸ்ட் பண்ணின்னு வீடியோ எடுத்து போட்டுன்னு ரியல் ஃபேன் யாருன்னு நாங்கள் இன்றைக்கி த்ரூ பண்ணியிருக்கோம். அன்றைக்கி சிஎஸ்கேக்கு வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் சொல்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 வருஷம் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டிக்கெட் நான் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். இந்த டிக்கெட்டை வந்து சிஎஸ்கேக்காக ஒர்க் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 1300 ரூபா போட்டுருக்குது. ஓகே, பரவாயில்ல தான். ஏன் ரேட் டிக்கெட் அதிகமாக இருக்குன்னா, 2 வருஷமாக சிஎஸ்கே கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கிடையாது, அவ்வளோதான். ஜிஎஸ்டி வந்ததுனால தான் டிக்கெட் ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இது கவர்மெண்ட் எங்களுக்கு எதாவது பார்த்து பண்ணி தரலாம். இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நைட்டே வந்து 8 மணிக்கு வந்துட்டேன் டிக்கெட் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் வந்து நான் தான் தோனி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் பெயிண்ட் பண்ணி வந்துருங்கன்னா அதில் உங்கள் இடத்த நாங்கள் பார்த்துருவோம். நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் பெயிண்ட் பண்ணி வந்து அந்த இடத்த அப்படியே எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது எனக்கு. அவங்க இல்லைனா இந்த டிக்கெட் நான் வாங்கியிருக்க முடியாது. அவங்களும் ரியல் ஃபேன் தான். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும், 2 வருஷம் வெயிட் பண்ணோம், ஒரு 11 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அதனால் ஒன்றுமே கஷ்டமே தெரில. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு.